கார்த்தி நம்ம போட்ட காலம் சூப்பரா இருக்குல்ல ஆமா பிரீத்தி சூப்பரா இருக்கு நம்ம கோல தான் ஹைலைட்டா இருக்கு இங்க எங்க கோல கூட தான் ஹைலைட்டா இருக்கு என்ன கோபி ஆமா ஆமா நம்ம கோல தான் ஹைலைட்டா இருக்கு அதே எப்படி சொல்லுவாங்க உங்க கோல ஹைலைட்டா இருக்கு கடைய கடைய எங்க கோல தான் ஹைலைட்டா இருக்கு கடைய கடைய எங்க கோல தான் சூப்பரா இருக்கு என்ன கீர்த்தி நீ அமைதியா நின்னுட்டு இருக்க ரெண்டு பேர்ல எந்த கோல நல்லா இருக்கு நீயே சொல்ல பார்க்கலாம் எந்த தான நல்லா இருக்கு கீர்த்தி அக்கா நீங்க சொல்லுங்க என் கோல தான நல்லா இருக்கு ஐயையோ இவங்ககிட்ட நடுவில் மாட்டி நான் முழிக்கிறேன்னு இவ கோலம் நல்லா இருக்குன்னா அவ கொச்சிப்பா அவ கோலம் நல்லா இருக்குன்னா இவ வச்சுப்பா இப்போ நான் என்ன பண்ணுறது வருஷம் புதுசுலேயே எனக்கு தலைவலி ஆரம்பிச்சிட்டாங்களே விவங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல சரி ஏதோ ஒரு சொல்ல வைப்போம் பிரீத்தி நீ போட்ட கோலம் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக இருக்கு என்னக்கா அன்னி கோலம் நல்லா இருக்கு சொல்லிட்டேன் அப்போ என் கோலம் நல்லா இல்லையா அதுதான் அது சொல்ல வரேன் அதுக்குள்ளே உனக்கு என்ன அர்ஜென்ட்டு நீ போட்ட கோலம் ஹாப்பி நியூ இயர் வெல்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சூப்பராக இருக்குது நீ போட்ட குலமும் சூப்பராக இருக்குது பிரீத்தி போட்ட குலமும் சூப்பராக இருக்குது என்ன ஒன்று பிரீத்தி பெருசாக போட்டிருக்கா நீ கொஞ்சம் சிறுசாக போட்டிருக்க அவ்வளோதான் இதில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் அல்ல ரெண்டு பேர் கோலமும் சூப்பர் ஹைலட் வண்டர்ஃபுல் என்ன அக்கா நைஸாக அழகாக பதில் சொல்லிட்ட போல் எனக்கும் டென்ஷன் ஆகாமல் அன்னைக்கும் டென்ஷன் ஆகாமல் என்னடி பண்ணுறது ரெண்டு பேரும் ஒரே வாட்டி கேட்குறீங்க உன் நல்லா நல்லாயிருக்குனா அவள் கொச்சுப்பா அவ குளம் நல்லா இருக்குன்னா நீ கொச்சிப்ப அதுக்கு தான் நான் ரெண்டு பேருக்கும் சமமான மார்க் போட்டேன் சூப்பர் சூப்பர் கீர்த்தி நீ உன்ன மாதிரி யாராலும் ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது நீ வேற லெவல் நீ கீர்த்தி நிஜமாவே இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டேன் யாருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறியோ நானே கொஞ்சம் டென்ஷன் ஆனேன் என்ன அது என்ன அவ்வளோ அசால்ட்டாக நினச்சிட்டிங்க எப்பவுமே எந்த வேலைய எப்படி செய்யணுமோ அந்த வேலைய அப்படி கரெக்டாக செய்வேன் அதுக்கு தான் ரெண்டு பேருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன் ம் சூப்பர் கீர்த்தி நீ சரி குளத்தை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன் எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீவே ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாரும் நியூ இயருக்கு என்ன எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து நல்லா தூங்கணுன்னு முடிவெடுத்திருக்கேன் இ லூசு ப்ரீத்தி யாராச்சும் தூங்குறத போய் ஒரு இதுவும் எடுப்பாங்களா யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த ப்ரீத்தி எடுப்பேன் அதுதான் ப்ரீத்தி எப்போவுமே தனி வழி ஆமாம் ஆமாம் ப்ரீத்திக்கு அறிவே இல்லைல்ல அதனால எது எந்த வேலை பண்ணாலும் அறிவில்லாமல் தான் பண்ணுவோம் அதனால தான் அவளுடைய வலி தனி வலி சாண்ணக்கா இனிமே வீட்டில் சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடணும் வெளியே எதுலாம் எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் எதுக்கு கோபி எதுக்கு சிரிச்சிங்க இப்போ எதுக்கு சிச்சன் உனக்கு புரியலையா ஷாலினி இது நீ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த முடிவு எடுத்துனா ஓகே அங்கே போனதுக்கு அப்புறம் முடிவை மாற்றிப்பா அது எனக்கு தெரியுமே அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க நான் எடுத்தா எடுத்தது தான் இந்த ஷாலினி எப்பவுமே ஒரு முடிவு எடுத்தானே அதை யாராலேயும் மாற்ற முடியாது அதனால் நான் எடுத்த முடிவை நான் மட்டும்தான் மாற்றுவேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஷாலினி நல்ல முடிவு தான் இந்த முடிவை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோ ஓகே ஆமா ஆமாக்கா எங்களை கேட்டீங்க ஆமா நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நான் தானே என் குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கணும் அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன் வாவ் 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 உலகமாக முடிவு சூப்பர் முடிவு கீர்த்தி நீ எடுத்தது கீர்த்தி எது அது ஸ்பெஷலா இருக்க வேணாமா ஆமா ஆமா நல்ல ஸ்பெஷலான முடிவு தான் சரி பேசிக்கிட்டே இருக்கீங்க டைம் வந்துருச்சு டைம் ஆயிடுச்சா பாருங்க பன்னெண்டு மணி சரி சரி எல்லாரும் சேர்ந்து நம்ம மக்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாம் ஐ மக்களே எல்லாரும் இந்த நியூ இயரை நல்லா ஹாப்பியா கொண்டாடுங்க இந்த நியூ இயர்க்கு யாரெல்லாம் எங்கள மாதிரி கோலம் போட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவங்க போட்ட ரெண்டு பேர் கோலத்துல யாருடைய கோலம் சூப்பரா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க